வெற்றிக்கும் தோல்விக்கும் வித்தியாசம் நம்முடைய வார்த்தைகள் தான். Winners say it is difficult but it is possible. Losers say it is possible but it is difficult. அப்படின்னு நாம் படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். ஏனென்றால் தோல்வியை தழுவுகிறவர்கள் எப்பொழுதுமே முடியாது என்று முடித்து விடுவார்கள். கஷ்டம்தான், ஆனால் பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் வெற்றியாளர்களாக நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு காலையிலே நம்மை எதிர்கொள்ளுகிற சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாதவைகளாக இருக்கலாம். நாம் கடந்து போகிற பாதை பயம் நிறைந்ததாக இருக்கலாம். சூழ்நிலைகள் நம்மை சுழற்றி கொண்டிருக்கலாம். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவைகள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு நாம் நடக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எண்ணாகமும் 13வது அதிகாரத்திலே கர்த்தர் மோசேக்கு ஒரு கட்டளை இடுகின்றார். நான் வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்பதாக, இஸ்ரவேல் புத்திரர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்பதாக, அந்த இடத்திற்கு 12 பேரை இஸ்ரவேலின் தலைவர்களை தேர்ந்தெடுத்து நீ அனுப்பு அப்படின்னு சொல்றார். 13வது அதிகாரத்தில் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா அந்த 12 பேரை அனுப்புறார் மோசே. அவங்க நல்லா ஜாலியா போய் நல்லா டூர் போய் ஸ்டடி டூர்லாம் போயிட்டு வரோம்ல, அந்த மாதிரி போய் ஸ்டடி பண்ணிட்டு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க மோசேக்கு. ரிப்போர்ட் கொடுக்கும்பொழுது எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு குட் திங்ஸ் சொல்லுவாங்க. நான் என் டீம் வந்து எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கும்போது பேட் திங்ஸ் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா சுற்றி சுற்றி அவங்க கடைசியில் எதை சொல்ல வராங்கன்னு. பேட் திங்ஸ் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது தெரிஞ்சிடும். தென் ஐ கேன் லுக் அட் தி குட் திங்ஸ் லேட்டர். ஏன்னா குட் திங்ஸ் நிச்சயமாக வரும். இவங்க ஃபஸ்ட்டு குட் திங்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. 12 மக்களில் 10 பேர் வந்து சொல்கிறாங்க இது இப்படி இருக்கு, பாலும் தேனும் ஓடுகிற இடம் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் ஏனாக்கின் புத்திரர்கள் எல்லாம் ஜயன்ட்ஸ் மாதிரி இருக்காங்க, நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருப்பாங்க, அவங்களை எப்படி நாம் மேற்கொள்றது அப்படின்னு பயந்து போய் சொல்லும்பொழுது காலேப் அங்கே 30வது வசனத்திலே சொல்லுகிறார், அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்றான். அவனோட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். 2 கைண்ட்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ். அவர்களோட கூட போன ஜனங்க என்ன சொல்கிறாங்க, ஐயோ நம்மளால முடியாது, அவங்கெல்லாம் பலவான்கள், நம்ம எதிர்த்து நிற்கிறவங்களாம் பலவான்கள், கோலியாத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. எவ்ரிபடி தாட் ஹி இஸ் டூ பிக் டு பி ஹிட், பட் டேவிட் தாட் ஹி இஸ் டூ பிக் டு பி மிஸ்ட். எல்லாரும் அவ்வளோ பெரியவனை எப்படி அடிக்கிறதுன்னு பெலிஸ்தியனை கண்டு பயந்து போயிருந்தார்கள். தாவீது அவ்வளோ பெரியவனை நான் மிஸ் பண்ண முடியுமா என்று அடிச்சாங்க கூடாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார், விசுவாசத்தை எதிர்பார்க்கின்றார். காலே அப்படி சொல்றாரு, எளிதாய் பற்றி கொள்ள முடியும் அதை என்று சொல்லி. எதிர்க்க இருக்கிற பிரச்சனைகள், எதிர்க்க இருக்கிற சூழ்நிலைகள், எதிர்க்க நின்று கொண்டிருக்கின்ற எல்லா மலைகளையும் ஆண்டவர் பனி போல கரையை செய்வது ஒரு பக்கம், ஆனால் அந்த மலையை மேற்கொள்ள நமக்கு பலனை கொடுப்பது மறுபக்கம். இத்தனை விசுவாசத்தோடு நாம் செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மோசே இடத்திலே காலேப் சொன்னது, நாம் எளிதாய் பற்றி கொள்வோம் என்று சொல்லி. இந்த காலையில் எது நமக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதோ தெரியவில்லை, ஆனால் ஆண்டவர் உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து சொல்கிறாரு, எளிதாய் பற்றி கொள்ள முடியும். யூ கேன் ஓவர் கம் இட் ஈஸிலி. ஸோ வித் தட் ஃபேத் லெட் அஸ் ஸ்டார்ட் திஸ் டே. காட் மார்னிங்.